போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஏற்காடு வர்றது வரைக்கும் உள்ள பார்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். போன வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிங்க் வந்து மேலே கார்ட்ஸ் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போன வீடியோவில் நான் இந்த லொக்கேஷனில் வந்திருப்பேன். இதில் நிறைய பேர் கேட்டிங்க இது எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடுலேருந்து வர்றது ரோடு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அது மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் போகிற ரோடு. இந்த வர வேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்கும். இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் வந்தாலே போதும் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் வந்துடலாம். ஒரு சூப்பரான லொக்கேஷன், ஃபுல்லாகவே சுற்றி அந்த ட்ரீஸ் இருக்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்க எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து நியர்லி ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லோரும் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்செட் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். சன்செட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு லேடிஸ் சீட் ஜென் சீட்ஸ்னு இப்படி ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் இங்கே. அந்த பிளேஸில் வந்து நல்லாவே சன்செட் இருக்கும், அங்கே தான் போயிட்டுருக்கோம். வேறு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம நாளைக்கு வந்து மீதி உள்ள பிளேசஸ்லாம் நம்ம விசிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஏற்காடு பக்கத்தில் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோட்லேருந்து திரும்ப ஏற்காடு மெயின் லேக் பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியும். அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வியூ பாயிண்ட் இருக்குது, லேடிஸ் சீட், ஜென் சீட், சில்ட்ரன் சீட்னு. இது வந்து ஒரு காமனான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஏற்காடில். இங்கே நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. பிகாஸ் வந்து மெயின் பிளேஸில் இருக்குது அண்ட் ரொம்ப வந்து ஒரு அவுட்ரு கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து ரொம்ப க்ளீனாக சூப்பராகவே தெரியும். பார்த்தீங்கன்னா சன்செட் இன்னும் ஆகலை, டைம் இருக்குது. இனி நாங்கள் போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ் இங்கே போகிற வேலை எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே போவோம். இனி அங்கே போயே கன்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் போகிறவே வந்து அங்கே ரொம்ப காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா காட்டுறேன், இல்லைனா டேரெக்டாக அங்கே போய் கன்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துட்டோம். வர ரோடு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரோடு தான். அப்படி இறங்க முடியுமா? அப்படி ஏறி போயிடும். ஏறலாம்.
பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய காடை எல்லாமே இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். நமக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காடை. ஸோ நம்ம டீ குடிக்கிறது எல்லாமே இங்கே நம்ம குடிச்சிக்கலாம். அதனால தான் சரி ஓகே இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா மேலே போகலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஃபேமிலிஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. பிகாஸ் அதான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டூரிஸ்ட் மெயின் டூர். பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏற்காடு அந்த 23 ஹேர்பின் பெண்ட்ஸ் வந்து அப்படி சூப்பராக தெரியும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் சன்செட்டு பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக ஆகிட்டுருக்குது. அண்ட் அந்த கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னோம்ல, நம்ம டேரெக்டாக நம்ம அங்கேயே போயிடலாம். அங்கே போய் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளேஸ் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் தூரம் தான், நம்ம கீழே நம்ம பைக் பார்க் பண்ணிடணும். இப்போது அதே ரோட்டில் கொஞ்சம் மேலே வந்தாலும் நமக்கு இந்த பிளேஸ் வந்துடும். நம்ம கொஞ்சம் தூரம் வந்து நம்ம இங்கே இதிலே நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் ரொம்ப கன்ஜஸ்டடாக அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சூப்பராக உட்காந்து நம்ம நல்லாவே சன்செட் சூப்பராகவே பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே இங்கே வந்திருக்கலாம், பட் வந்து நமக்கு அங்கேயே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே இந்த பிளேஸில் நல்லாயிருக்கும், சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ராக்ஸில் இந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு கோப்ரோ வியூவில் பார்க்க ரொம்பவே வந்து ஸ்டீப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃபராக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சேஃபர் சைடு தான். நீங்கள் உங்களுக்கு கோப்ரோ வியூவில் பார்க்க அப்படி இருக்கும், பட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸு. ஸோ ஏற்காடில் சன்செட்டு பார்க்குறதுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து ஒரு செமையான பிளேஸ் தான். அதனால் சன்செட் பார்க்க வரவங்க நீங்கள் வந்து இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ். ஏற்காடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டே நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டேல நிறைய பிளேசஸ் கவர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அது போகிற வேலை இருக்க ஒரு பிளேஸ் தான். ரொம்பவே சூப்பரான சீனிக் ரூட்டு தான். நீங்கள் இந்த ரூட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வியூ பாயிண்ட்டுமே ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு, அதனால் கண்டிப்பாக வந்து ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டும் விசிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா வரவே வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இருக்கும், பட் நல்லா வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பைக்கர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ரூட் இது. வேறு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் ஹில்ஸ் இருக்குது. இது வந்து ஏற்காட்டில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் வியூ பாயிண்ட். இங்கேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம், நல்ல ஒரு பிளேஸு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் டேலே நீங்கள் வந்து இந்த பிளேசஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஏர்லியராக வந்தால். அண்ட் இன்னொரு வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா பகோடா வியூ பாயிண்ட். இதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு. இதுலேயுமே நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான். ஏற்காடு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாகவே ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து வந்தால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன் டேல கவர் பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.